மனசு சமநிலை அடையிறதுக்கு நாம் ஏதாவது பண்ண முடியுமா? அதுவா ஆனா உண்டு. நாமளாம் அங்கே பண்ணுறதுக்கு ஒன்றுமே கிடையாது. அதை உடலை இயக்கி என்ன பண்ண முடியும்? ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் பண்ணால் உடம்பு புத்துணர்ச்சி ஆகுதோ ஆகலையா? ஒரு வாக்கிங் ஒரு மணி நேரம் நல்லா போயிட்டு வந்தீங்கன்னா எப்படி இருக்குது உடம்பு? அன்னைக்கு நல்லா எனர்ஜியாக இருக்குது. உடலுக்கு பயிற்சி செஞ்சீங்கன்னா அன்றைக்கி எப்படி இருக்குது உடம்பு? சுறுசுறுப்பாக இருக்கா இல்லையா? அப்போது என்ன செய்கிறோம்? உடலுக்கு நம்ம என்ன பண்ணணுங்க? அதனால் உடல் ஆரோக்கியம் வந்து நம்ம கையில் இருக்குது. நாம் அதுக்கு ப்ராப்பராக உடம்பை மெயின்டைன் பண்ணிக்க வேண்டியது யார் பொறுப்பு? திஸ் இஸ் எல்லாமே நம்ம உங்களை பாதுகாத்துக்கிறது, உங்களை காப்பாற்றிக்கிறது மற்றவர்கள் அல்ல, நீங்கள் உங்களை நீங்கள் மட்டும்தான் பார்த்துக்கணும். நல்லா புரிஞ்சுங்க. இன்னொருத்தர் ஹெல்ப்பை தயவு செஞ்சு நாடாதீங்க. ஆக்சுவலாக இதில் வந்து வேர்டு சிலது வந்து தப்பாக போட்டிருக்கேன். மனச்சமநிலைன்னு நீங்கள் அப்படி எடுத்துக்க வேண்டாம். மனசில் சமநிலைன்னு அதெல்லாம் அப்போது ஒரு மைண்ட் ஸ்டேட்டில் எழுதுனது. இருந்தாலும் அந்த வேர்டை கூட இப்போ அப்படி கூட நம்ம சொல்லிக்க வேணாம்னு நினைக்கிறேன். மனசு எப்படி இருந்தாலுமே நம்ம ஒன்றும் பண்ண முடியாதுங்கிறது தான் கோர் அண்டர்ஸ்டாண்டிங். அதனால் மனம் சமநிலை அடையணுங்கிற ஒரு முயற்சி கூட என்னங்க? தேவையற்றது. புரியுதுங்களா? மனசு சமநிலை அடைகிறதுக்கு நாம் ஏதாவது பண்ண முடியுமா? அதுவா ஆனால் உண்டு. நாமளாம் அங்கே பண்ணுறதுக்கு ஒன்றுமே கிடையாது. அதை வந்து உடல் சமநிலைக்கு நம்மக்கிட்ட கொஞ்சம் எஃபர்ட் இருக்குது. மனசை வந்து சரி பண்ணுறதுக்கு நமக்கு ரெஸ்பான்சிபிளே இல்லைன்னு புரிஞ்சுக்கிறது தான் நம்ம புரிஞ்சுக்கணும். அதை எப்படிங்கிறது ஒரு சும்மா ஒரு ஐடியாலஜிக்காக ஒரு எக்ஸாம்பிள். இது வந்து என்னமோ உள்ள கோதுமை மாவு தான், சரியா? இப்போ வந்து இதை வந்து சமன்படுத்தணும்னா நம்ம என்ன பண்ணணும்? அதான், அவ்வளோதான். இப்போ என்னாச்சு? சமன் ஆயிடுச்சா? சமன் ஆயிடுச்சு. இந்த டப்பா உடம்பு, இது வந்து எக்ஸசைஸ். உடலை இயக்கி என்ன பண்ண முடியும்? ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் பண்ணால் உடம்பு புத்துணர்ச்சி ஆகுதோ ஆகலையா? ஒரு வாக்கிங் ஒரு மணி நேரம் நல்லா போயிட்டு வந்தீங்கன்னா எப்படி இருக்குது உடம்பு? அன்றைக்கி நல்லா எனர்ஜியாக இருக்குது. உடலுக்கு பயிற்சி செஞ்சீங்கன்னா அன்றைக்கி எப்படி இருக்குது உடம்பு? சுறுசுறுப்பாக இருக்கா இல்லையா? அப்போது என்ன செய்கிறோம்? உடலுக்கு நம்ம என்ன பண்ணணுங்க? பயிற்சி கொடுக்கணும். பயிற்சினா அது எக்ஸசைஸ்னு எடுத்தீங்க. ஏதாவது ஒரு அதாவது என்ன சொல்கிறது, எக்ஸசைஸ் தான் பண்ணலை, ஃபிசிக்கலாக வேலையை அதிகம் செஞ்சுக்கிறது எதுவுமே வந்து உடற்பயிற்சி தான். புரியுதுங்களா? இப்போ இங்கே தங்க வேலைனாலாம் இங்கே மண்ணிலே சொல்கிற, அவருக்கு தனியாக போய் வாக்கிங் போகணுமா? இருக்கிறதே அவங்க செய்கிறது போ, விவசாயி பண்ணுறது பூரா என்னங்க? விவசாயி பண்ணுறது பூரா எக்ஸசைஸ் தான் சொல்கிறது உங்களுக்கு. விவசாயி எது செஞ்சாலுமே இது எக்ஸசைஸ் தானே. தனியாக ஒன்று பண்ணணுமா? தேவையில்லை. நாம் நல்லா ஏசி போட்டு பெட்டில் போட்டு தூங்கிட்டு நேர நேரத்துக்கு பசிக்காத முன்னே நிறையா சாப்பிட்டு நமக்கு தான் எக்ஸசைஸ் தேவை, கரெக்ட்? அதனால் நீங்கள் பாருங்க, இங்கே தங்கவேல்னு ஒருத்தர் இருப்பார். வயசு வந்து 54-55 இருக்கும். அவ்வளோதான் இருப்பார், சின்ன பையன்தான் இருப்பார். நான் உள்ள சொல்கிறேன், நம்மளால் கேட்டு வந்து திறந்தா கூட கஷ்டம். நான் அவரை விட ஒரு 5-7 வருஷம் கம்மியாக இருக்குன்னு வச்சுக்கோ. தங்கவேல்னா குடுக்குடுன்னு ஓடி வருவார். எத்தனை வயசுங்க? ஏன்னா அப்படின்ட்டு வந்துடுவார். சொல்கிறது உங்களுக்கு புரியுதுங்களா? ஒரு நிமிஷம் எடுத்து சட் 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 வெட்டி இளநியா அப்படி சீவி கொடுத்துருவார். எது ஃபிசிக்கல் ஹெல்த்? அதுதான் ஃபிசிக்கல் ஹெல்த். அதனால் உடல் ஆரோக்கியம் வந்து நம்ம கையில் இருக்குது. நாம் அதுக்கு ப்ராப்பராக உடம்பை மெயின்டைன் பண்ணிக்க வேண்டியது யார் பொறுப்பு? திஸ் இஸ் எல்லாமே நம்ம உங்களை பாதுகாத்துக்கிறது, உங்களை காப்பாற்றிக்கிறது மற்றவர்கள் அல்ல, நீங்கள் உங்களை நீங்கள் மட்டும்தான் பார்த்துக்கணும். நல்லா புரிஞ்சுங்க. இன்னொருத்தர் ஹெல்ப்பை தயவு செஞ்சு நாடாதீங்க, ஓகேவா? உங்களை நல்லா என்ன பண்ணுங்கள்? ஸ்ட்ராங்காக ஆணித்தரமாக தகுதியாக வச்சுக்கிங்க, ரைட்? அடுத்தது இது வந்து உடலுக்கு.